சர் முலாயம் சிங் யாதவ் தற்போது காலமாகி இருக்கிறார். இவரது பிரிவு அவரது கட்சிக்கு எந்த அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது? முலாயம் சிங் அவர்கள் ஏற்கனவே தலைமை செய்து மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது முதல் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது பிரிவால் வாடுகிற ஒரு மகன் உள்ளிட்ட கட்சியினருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதோடு, முலாயம் சிங் அவர்கள் நாட்டின் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக விளங்குகிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தலைவராக விளங்கி நாடு முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக அவர் போராடியவர். அவருடைய நலன்களை பாதுகாப்பதில் தன் வாழ்நாளை பெரிதும் செலவழித்த ஒரு மகத்தான தலைவர். வகுப்புவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் அவர் தனது பங்களிப்பை மிக சரியாக செய்து வந்தார். இடதுசாரிகளோடும் முற்போக்காளர்களோடும் ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து பாடுபட்ட நாட்டின் முக்கிய தலைவர்களில் அவரும் ஒருவர் என்பது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. நாடு இன்றைக்கு இருக்கிற நிலையில் அவருடைய இழப்பு என்பது நாட்டிற்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதுகிறோம். ஒரு நெருக்கடி மிக்க காலங்களில் அவருடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் இந்த நாட்டிற்கு பெரிதும் பயன்பட்டிருக்கிறது. அந்த இடம் தற்பொழுது வெற்றிடமாக மாறியிருக்கிறது. அவர் உயரிய ஒரு லட்சியத்திற்காக பாடுபட்ட தலைவர். அந்த லட்சியங்கள் நிறைவேற அனைவரும் பாடுபட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சார், அவரை பற்றிய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஹலோ சார், இணைப்பில் இருக்கிறீங்க. அவரை பற்றிய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய நினைவுகள் என்பதே நமக்கு நேரடி பழக்கம் இல்லை என்று சொன்னாலும் கூட, தொலைக்காட்சி பத்திரிகை வாயிலாக அவருடைய பேச்சுகள் உரைகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வகுப்புவாதத்திற்கு எதிரான, அதாவது சனாதனத்திற்கு எதிரான போராட்டத்தில் அவர் தனது பங்களிப்பை மிக சரியாக செய்திருக்கிறார். எந்த நேரத்திலும் அவர் சனாதனத்துடன் சமரசம் செய்து கொண்ட அரசியல் தலைவர் அல்ல. எந்த சூழலிலும், நெருக்கடியான சூழலிலும் எதிர்த்தே நின்றிருக்கிறார், கடைசி வரையில் இருந்தார். அத்தகைய நிலைமை இன்றைக்கு அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர் பின்பற்றிய அந்த கொள்கைகளை அவரது கட்சி உறுதியாக பின்பற்றும் என்று நான் கருதுகிறேன், நம்புகிறேன், பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ஐயா.